நண்பர்களே, மன்னிப்பினுடைய மகத்துவத்தை இன்றைய வார்த்தை வழிபாடானது நமக்கு எடுத்து கூறுகின்றது. புனித பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி, ஆண்டவரே, என்னுடைய சகோதரர் எனக்கு எதிராக பாவம் செய்தார் என்றால் 7 முறை மன்னித்தால் போதுமா என்று சொல்லி கேட்கின்றார். யூதர்களை பொறுத்தவரையில் 7 முறை மன்னிப்பது என்பது நிறைவாக இருக்கின்ற ஒன்று. முழுமையாக ஒருவரை மன்னித்து விட்டார் என்ற மனப்போக்கு அவர்களிடம் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகிறார், 7 முறை அல்ல, 70 முறை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கூறுவதன் வாயிலாக மன்னிப்பு என்பது அளப்பரிய ஒன்று, அளவு கடந்த ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைக்கு அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக ஒரு உவமை கூறுகின்றார். செல்வர் ஒருவர் தன்னுடைய பொறுப்பாளரிடம் கணக்கை ஒப்படைக்க கேட்கும் பொழுது ஒருவர் 10,000 தாலந்து கடன் பெற்றதை அவர் அறிகின்றார். உடனே அவரை கூப்பிட்டு கடனை முழுமையாக செலுத்தும்படி அவரை கேட்கும் பொழுது அவர் காலில் விழுந்து கெஞ்சி, தந்தையே, தயகூர்ந்து பொறுத்தருளும், இந்த ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடும், நான் கடனை முழுவதும் வட்டியோடு சேர்த்து செலுத்தி விடுகிறேன், சிறிது கால அவகாசம் எனக்கு தாரும் என்று சொல்லி மன்றாடுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த அரசரும் தாராள குணத்துடன் அவருடைய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்கின்றார். பின்பு அவர் வெளியே வரும்பொழுது தன்னிடம் கடன் வாங்கியிருக்கிற, அதாவது 100 தெனாரியம் கடன் வாங்கிய ஒரு நபரை தன் சக ஊழியரை கழுத்தை நெறித்து வதைப்பவனிடம் ஒப்படைத்து கடைசி காசு செலுத்தும் வரை அவரை தண்டிக்கும்படி கொடுக்கின்றார். மற்ற ஊழியர் இதை பார்த்த பின் தலைவரிடம் சென்று, தலைவரே, நீர் மன்னித்த உம்முடைய பணியாளர் மன்னிக்க மறுத்துவிட்டார், தன்னுடைய சக ஊழியரை 100 தெனாரியத்திற்காக அவர் வதைப்பவனிடம் கொடுத்தார் என்று சொல்ல தலைவர் அவரை அழைத்து, நன்றி கெட்ட ஊழியனே, உனக்கு நான் இரக்கம் காட்டியது போல நீ மற்றவனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? நீர் இரக்கம் காட்ட தவறியதால் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கின்றேன் என்று சொல்லி அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கடைசி காசு செலுத்தும் வரை அவர்களை வதைப்பவனிடத்தில் ஒப்படைத்ததை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஓமையின் வாயிலாக இறைவன் நமக்கு கூற விரும்புவது என்ன? 10,000 தாலந்து அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டதை அவர் பெரிதாக நினைக்காமல் ஒரு சிறு தொகையை மன்னிக்க மனம் இல்லாதவராக இருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த மன்னிப்பு என்பது மிகவும் கசப்பான ஒரு வார்த்தையாக, மிகவும் வேடிக்கையான ஒரு வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நான் என்னுடைய சகோதரனை அல்லது என்னுடைய சகோதரியை, என்னுடைய நண்பனை, அவர் செய்த பாவங்களை, அவர் செய்த குற்றத்தை மன்னித்து விட்டேன், ஆனால் அவரிடம் பேசுவதற்கு எனக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை, அவர் செய்தது அனைத்தையும் நான் மறந்து விட்டேன், ஆனால் அவர்களோடு உறவாட எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி பல வேளைகளில் நாம் உதறி தள்ளிவிட்டு சொல்லுகின்றோமே, உண்மையில் நாம் அவர்களை மன்னித்தோமா என்று சொல்லி பார்த்தால் இன்னும் அவர்களை மன்னிக்க மறுக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுள் இன்றைக்கும் நம்மை அந்த 10,000 தாலந்தை மன்னித்த அந்த நபரை போல நம்மையும் ஏராளமாக மன்னிக்கின்றார், தாராளமாக மன்னிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் கசப்பான பல உண்மைகளை நாம் அனுதினமும் மறைத்து கொண்டுதான் இருக்கின்றோம். கசப்பான, சகிக்க முடியாத பல பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். இறைவன் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மில் ஒருவர் கூட விண்ணகத்தில் அவரது திருசந்நிதிக்கு செல்ல முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை தாராளமாய் மன்னிக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் பாவ சங்கீதன அருட்சாதனத்திற்குள் செல்லும் பொழுது ஒரே வார்த்தையில் நம்மை மன்னிக்கின்றார். ஆண்டவர் தாராளமாய் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார். 7 முறை அல்ல, 70 முறை நாம் மன்னிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. சற்று இயேசுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். பாவத்தில் பிடிபட்ட பெண்ணை அழைத்து வந்தவர்களை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார், உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இவர் மீது கல் எறியட்டும் என்று சொல்லி, அப்பொழுது பெரியவர் தொடங்கி சிறியவர் வரை ஒவ்வொருவராக கற்களை கீழே போட்டுவிட்டு வெட்டி நாணி குறுகி அங்கே செல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து கூறுகின்றார், யாரும் உனக்கு தீர்ப்பு அளிக்கவில்லையா என்று சொல்லி அந்த மகள் இவ்வாறாக கூறுகின்றார், இல்லை ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவும் மறுமொழியாக, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். மீண்டுமாக இயேசுடைய வாழ்விலே வேறொரு நிகழ்வை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னை பார்த்து, ஆண்டவரே, நீர் விண்ணுலகில் வரும்பொழுது, உமது ஆட்சியில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று கூறி அவருடைய பாவங்களை மன்னித்து இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி ஒரு கல்வனுக்கு இரக்கம் காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள் என்று சொல்லி அவரை துன்புறுத்தி கொலை செய்கின்ற கொலையாளிகளுக்காக பரிந்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே,
இன்றைக்கும் பலர் நம்மை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய உடலிலிருந்து உயிரை எடுக்காவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நற்பெயர்களை கெடுத்து நம்முடைய உள்ளத்தால் நாம் மரணிக்க செய்கின்றவர்கள் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அவர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு தெளிவாக கூறுகின்றது. ஏனென்றால் நமக்கு இறைவன் 10,000 தாலந்துகளை மன்னித்திருக்கின்றார். நாம் செய்த எல்லா பாவங்களையும் நொட்டிப்பொழுதில் மன்னித்து அவரது இரத்தத்தால் நம்மை ஊட்டம் பெற செய்திருக்கின்றார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மனநிலை நம்மில் இருக்கவும், நாம் மறிக்கும் மட்டும், நாம் மரணத்தை எதிர்கொள்ளும் மட்டும், நம்மிடம் இரக்கத்தை இறைஞ்சுகின்றவர்களுக்கு இரக்கம் காட்டவும், நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மனதார மன்னிக்கவும் நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராக கூறுகின்றார், நீ காணிக்கை செலுத்த வரும்பொழுது யாருக்காவது உன் மீது மனத்தாங்கல் இருக்கின்றது என்று நீ அறிவாயானால் உடனே உன் காணிக்கையை பலிபீடத்தின் முன் வைத்துவிட்டு முதலில் அவரிடம் சென்று சமரசம் செய்து கொள் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்காவது ஒருவருக்கு மனத்தாங்கல் இருந்தாலே சமரசம் செய்து கொள் என்று கூறுகின்றாரே. நாம் மற்றவரின் மீது மனத்தாங்கலோடு இருந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய பலி செலுத்த நம்மால் முடியுமா? இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவரே எரிபலி செலுத்த எங்களுக்கு பலிபீடம் இல்லை, அரசர்கள் இல்லை, ஆலயம் இல்லை, நாங்கள் செலுத்த வேண்டியதெல்லாம் எங்களுடைய குற்றம் உணர்ந்த நெஞ்சத்தை, எங்களுடைய உள்ளத்தை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம், அதை ஏற்று எங்களை ஆசீர்வதியும். இன்றே நாங்கள் செலுத்துகின்ற இந்த எரிபலியானது எங்களுடைய நொறுங்கிய இதயமானது உமக்கு காணிக்கையாக, எரிபலியாக, காலை பலியாக, நல்ல நறுமண பலியாக உம்முடைய பீடத்தை நோக்கி வரட்டும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கப்படுகின்ற அந்த ஜபத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை இறைவன் அவமதிப்பதில்லை. நமது இதயத்தை நொறுக்குவோம், ஆண்டவரின் பெயரால் அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது நன்று நன்று நல்ல ஒழியனே, சிறியவற்றில் நீ நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் விண்ணக தந்தையினுடைய வீட்டிற்குள் இப்பொழுது வந்து இளைவாறு என்று சொல்லி நம்மை ஆண்டவர் அவரது திருவீடம் ஏற்றுக்கொள்ள ஒரு நொடி பொழுதேனும் தயங்க மாட்டார்.